Welcome to Triple K Bros channel. எங்க சேனலுக்கு புதுசா வந்தவங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்காங்க அனுப்பிக்கோங்க, ஆளுங்கிற ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் எங்களோட எல்லா வீடியோவும் நோட்டிபிகேஷன் அவங்களுக்கு கிடைக்கும். வெல்கம் டு Triple K Bros channel. This is Kriti. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்டிகல். ஆர்டிகல் பொதுவாக ஏ அண்ட் ட. தேர் ஆர் டூ டைப்ஸ் இன் ஆர்டிகல். ஏ அண்ட் ட. ஏ அண்ட் இன்டெஃபினைட் ஆர்டிகல் சொல்றாங்க. தேர் டெஃபினைட் ஆர்டிகல் சொல்றாங்க. ஆர்டிகல் வந்து கிராமர்ல ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட். நம்மள மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஈஸியா இருக்கும். அதை இப்போ பார்க்கலாம். ஏ அண்ட் ஒரு பேசிக் ரூல்ஸ் பார்ப்போம். முதல்ல ஏவும் ஆனுக்கும் பேசிக் ரூல்ஸ் பார்ப்போம். பொதுவாகவே ஆனுக்கு நம்ம ஏஇஐஓ வவுவல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். வவுவல் சவுண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆக்கு கான்சனன்ட் சவுண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இருக்கிற தேவையில்லை, ஈஸியாக இருக்கும். பேசிக் ரூல் வவுவல் சவுண்ட் ஏஇஐஓ வவுவல் சவுண்டுக்கு முன்னாடி ஆனை யூஸ் பண்ணலாம். சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி ஆவும் ஆனை யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் இப்போ ஏதோ ஒரு வேர்டோட ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஏவும் ஆனும் யூஸ் பண்ணலாம். இப்போ டேக் வரும். ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சன் இல்லை ஒரு பிளேஸ் ஒரு டைமை குறிக்கிற முன்னாடி டேவை யூஸ் பண்ணலாம். ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடி டேவை யூஸ் பண்ணலாம். செகண்ட் டைம் இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு சென்டென்ஸ் வச்சு செகண்ட் டைம் ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணும்போது டேவை யூஸ் பண்ணலாம். இப்போ எடுத்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். Nearby bus stand dash supermarket. இதை நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால இதுவே இங்கே ஒவ்வொரு சவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா வரும். இது கான்சனன்ட் சவுண்ட்ஸ்னால எழுதிடும். டஷ் சூப்பர் மார்க்கெட் சப்ளைஸ் ஆல் டைப்ஸ் ஆஃப் கமோடிட்டிஸ். சூப்பர் மார்க்கெட்னு செகண்ட் டைம் வந்துருக்கான் நம்ம இங்கே ட யூஸ் பண்ணுறோம். வெஸ்டேஜ் ஆஃப் ஆவும் ஆனு பார்ப்போம். ட வித்துட்டு வவுவல்ஸ் வவுவல்ஸ் வர சவுண்ட் இடத்துலலாம் ஆன் வரும். கான்சனன்ட்ஸ் வர இடத்துலலாம் ஆ வரும். இப்போ இது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா. இங்கே கேர்ள்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன வரும் இப்போ பார்த்தீங்கன்னா வவுவல்ஸ். வவுவல்ஸ் தான் உயிர் எழுத்துக்கள். கேர்ள் வந்து சிங்குலர். அப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்க. இப்போ ஜி உயிர் எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா ஜியில் வந்து கேவல் தமிழில் கேவல் உயிர் எழுத்துக்கள்னாலே ஆன் தான். இப்போ உயிர் எழுத்துக்கள்ல கே வராது. ஸோ இது ஸ்மால் கேட். ஸ்மால் கேட்னு ஒரு வேர்ட் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி என்ன என்ன வரும் எஸ் சார். இது உயிர் எழுத்துக்கள்ல வராது. அதனால இதுவும் இன்ஜினியர். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் பார்க்கணும் இ. ஸோ ஏ உயிர் எழுத்துக்கள்னால இங்கே நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் பி. அதனால தமிழில் வரும்போது ப. ப வந்து உயிர் எழுத்துக்களில் வராது. ஸோ இது ஆரஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓ. ஸோ ஆ ப்ரொனவுன்சேஷன்னா முக்கியம். ஓவர்ஸ்லாம் வேணவே வேணாம். ஆரஞ்ச் வந்து உயிர் எழுத்துக்களில் வரதுனால இது ஆன். அக்ரி வேஸ் யூ ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ ஆ உயிர் எழுத்துக்களில் வரும். அதனால ஆன். அம்பர்லா ஃபர்ஸ்ட் லெட்டர் யூ ஆ உயிர் எழுத்துக்களில் வரும். இதுவும் ஆன். எலஃபண்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் இ அதனால ஏ எலஃபண்ட். ஸோ இதுவும் ஆன். ஐஸ்கிரீம் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐ. ஐ உயிர் எழுத்துக்களில் வரும். ஸோ இதுவும் ஆன் தான். உயிரெழுத்துக்களில் ஆ வரதுனால
பண்ணலாம். ஆ வந்து ஜென்ரல் பொதுவாக யூஸ் பண்ணும்போது வரும், கான்சனன்ஸ்க்கு முன்னாடி வரும், ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது வரும். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் அ பிரில்லியன்ட் புக். டேஷ் ஸ்பெசிஃபிக்காக வர இடத்துல யூஸ் பண்ணலாம், செகண்ட் டைம் வர இடத்துல யூஸ் பண்ணலாம். ஐ ஏட் அண்ட் ஆப்பிள், த ஆப்பிள் வாஸ் ஸ்வீட். செகண்ட் டைம் யூஸ் பண்ணனால இங்கே நம்ம டே யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் தம்ஸ் அப், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.